வணக்கம். மீண்டும் ஒரு காதல் கதையோடு வந்திருக்கிறேன். உலகில் எல்லோருக்கும் காதல் வந்திருக்கிறது, அல்லது வரும். எல்லா காதலும் சரித்திரமாவதில்லை, ஆனால் சரித்திரமான காதல் கதைகளை கேட்பது மனதிற்கு எப்போதும் இனிமையானது தானே. எத்தனையோ கதைகள் காதலை காவியமாக்கி இருக்கின்றன, ஆனால் சிலதோ காவிய காதலாகி இருக்கின்றன. அம்பிகாவதி அமராவதி, லைலா மஜ்னு, தேவதாஸ் பார்வதி, ஆம் விடுபட்ட ரோமியோ ஜூலியட் பற்றித்தான் இன்று காணப்போகிறோம். வெரோனா எனும் நகரத்தில் கேபிலட் மற்றும் மாண்டேகு எனும் இரண்டு புகழ்பெற்ற பிரபுக்கள் குடும்பங்கள் இருந்தது. ஆனால் இரு குடும்பத்திற்கும் ஏழாம் பொருத்தம். மாண்டேகு குடும்பத்தில் பிறந்தவன்தான் நமது நாயகன் ரோமியோ. அவனோ ரோசலின் எனும் பெண்ணை உருகி உருகி காதலிக்கிறான், அவளோ பாராமுகம் காட்டுகிறாள். இப்படியான வேளையில் பென்வாலியோ, ரோமியோவின் நண்பன், அவளை மற வேறொரு பெண்ணை நினை காதல் ஒருவளோடு முடிந்து விடுவதில்லை என்கிறார். இதனிடையே வெரோனாவின் இளவரசர் எஸ்கிலஸின் உறவினரான பாரிஸ் என்பவன் கேப்லெட் குடும்பத்தைச் சார்ந்த ஜூலியட்டை பெண் கேட்கிறார். ஜூலியட்டோ 14 வயது பருவ மங்கை. ஜூலியட்டின் பெற்றோரோ, பார்க்கலாம், அதற்கு முன் அவளுடன் பழகி பாருங்கள் என்கின்றனர். அதற்கேற்றார்போல் விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்து ஊரின் முக்கிய நபர்கள் அனைவருக்கும் ஓலை அனுப்பப்படுகிறது. ரோமியோ வீட்டிற்கும் அழைப்பு. ரோமியோவிற்கு எப்படியும் ரோசலின் வருவாள் பார்க்கலாம் என்று நினைத்துதான் சென்றான். ஆனால் அங்கோ அழகே உருவாக ஜூலியட். துருதுருவென்று ரோமியோ. கண்கள் நோக்கின, உதடுகள் இனித்தன, இதயங்கள் இணைந்தன. இருவருக்குமே தெரியாது எதிரெதிர் குடும்பங்கள் என்று. தெரிந்தபோது காதல் கூடியதை ஒழிய மனம் விலகவில்லை. விருந்து முடிந்து வெளியேறும் போதும் பால்கனி வழியை எட்டி பார்க்கிறான். ஜூலியட்டிடம் அன்பை பரிமாறிக்கொண்டு விடைபெறுகிறான். ரோமியோ தனது நண்பரான பிரையர் லாரன்ஸை பார்த்து தான் காதல் வயப்பட்டதை தெரிவிக்கிறான். மாண்டேகு கேப்லெட் குடும்ப பகை இந்த காதலால் முடிவுக்கு வரப்போகிறது என்று நினைத்தவர் ரோமியோவிற்கும் ஜூலியட்டிற்கும் ரகசியமாக திருமணம் செய்விக்கிறார். திருமணம் முடிந்த அன்று இரவு ரகசியமாக சுவரேறி குதித்து ஜூலியட்டை பார்க்கிறான் ரோமியோ. ரோமியோவின் நண்பர்களான மெர்கூஷியாவும் பென்வாலியோவும் ஜூலியட்டின் உறவினரான டைபால்ட்டை சந்திக்கின்றனர். ஏற்கனவே ரோமியோ மீது கோபத்தில் இருந்த டைபால் அவர்களிடம் சண்டையில் ஈடுபட, ரோமியோவிற்காக மெர்கூஷியோ சண்டையிட்டு இறக்க, ரோமியோ பதிலுக்கு டைபால்ட்டை கொள்கிறான். வழக்கம்போல் இரவு ஜூலியட்டும் ரோமியோவும் தனியே சந்திக்கிறார்கள். தனது உறவினனை கொலை செய்திருக்கிறான் என்று தெரிந்தும் காதலிக்கிறார்கள். இடையே ஜூலியட்டின் செவிலித்தாய் பாரிஸை கட்டிக்கொள் என்கிறாள். அவளுக்கோ பிடிக்கவில்லை. ரோமியோவையும் ஜூலியட்டையும் சேர்த்து வைக்க பிரேயர் லாரன்ஸ் திட்டம் ஒன்றை ஜூலியட்டிடம் கூறுகிறார். திட்டத்தின் விவரங்களை வெளியூரில் தங்கியிருக்கும் ரோமியோவிற்கு கடிதமாக எழுதுகிறார். ஆனால் கடிதம் கிடைக்கவில்லை. திட்டம் என்னவென்றால், லாரன்ஸ் தரும் மருந்தை ஜூலியட் குடிக்க வேண்டும். ஆனால் அது விஷமல்ல, நீண்ட உறக்கம் தரும் மருந்து. அவர்கள் பெற்றோர் மனம் மாறியதும் ஜூலியட்டும் ரோமியோவும் சேர்ந்து விடலாம் என்பதுதான். அதன்படி ஜூலியட் மருந்தை குடித்து விடுகிறாள். அவள் இறந்து விட்டதாக அனைவரும் நினைத்து அவள் உடலை அடக்கம் செய்கின்றனர். அனைவரும் சென்றதும் லாரன்ஸ் அவளை எழுப்பிவிடலாம் என்பதுதான் உண்மையான திட்டம். ஆனால் அதற்குள் பல்தசார் எனும் ரோமியோவின் நண்பன் செய்தியை ரோமியோவிடம் சொல்ல, ரோமியோ விஷம் வாங்கி கொண்டு வந்து ஜூலியட்டின் கல்லறையின் அருகிலேயே அமர்ந்து விஷத்தை அருந்தி இறந்து விடுகிறான். அதற்குள் பிரையர் லாரன்ஸ் வந்து ஜூலியட்டை எழுப்ப, ரோமியோ உண்மையாக இறந்து போனதை அறிந்து அவன் உதடுகளில் எஞ்சியிருக்கும் நஞ்சு துளிகளை சுவைக்கிறாள். இறப்பு அவளை தீண்டாது என்பதை அறிந்து ரோமியோவின் குறு வாளை எடுத்து காதல் வளர்த்த அந்த இதய பகுதியில் குத்தி இரத்த துளிகளோடு மரணிக்கிறாள். இறப்பில் இருவரும் ஒன்று சேர குழந்தைகளின் இழப்பில் மாண்டேகு கேப்லெட் குடும்பங்கள் இணைகிறது. தங்கள் குழந்தைகளின் ஞாபகமாக அவர்களுக்கு சிலை வைப்பதாக நாடகம் முடிகிறது. ஆனாலும் ஷேக்ஸ்பியர் எனும் மாமேதை ரோமியோ ஜூலியட்டை அழிவற்ற அமரத்துவம் பெற்ற காதலர்களாக்கிவிட்டார். நன்றி.